ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8 அதிகாரம். The book of John chapter 8. இயேசு ஆலயத்தில் பேசிக்கொண்டிருக்கும்போது, when Jesus was speaking in the temple, ஒரு பாவத்தில் பிடிபட்ட ஒரு ஸ்திரியை கொண்டு வந்தார்கள். They brought forth a woman who was caught in sin. அந்த சம்பவத்தில் மூன்று கூட்டத்தாரை நாம் பார்க்கிறோம். And in that instance we see three group of people. முதல் மூன்று வசனங்களை வாசியுங்கள். First three verses. இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபசாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி. அப்போ இங்கே மூன்று கூட்டத்தாரை பார்க்கிறோம். Here we see three group of people. உன்னத பாட்டில் நாம் வாசித்த அந்த வசனம் தான் ஆரம்ப வசனம். And the first portion which we read from the Song of Solomon, that is our theme verse. இந்த வசனத்தில் மூன்று கூட்டத்தாரை பார்க்கிறோம். And in these verses we see three group of people. முதலாவது அவருடைய வசனத்தை கேட்க வந்தவர்கள். அதற்கு தான் தேவன் ஆலயத்துக்கு வந்தார். அவருடைய வார்த்தை கேட்க அநேகர் கூடியிருந்தார்கள். First all the people who have gathered to listen to him, for the very same purpose Jesus came into that temple. அவர் பேசிக்கொண்டிருக்கும்போது வேதபாரகர் பரிசேயர் என்கிற இரண்டாவது கூட்டத்தார் அங்கே வந்தார்கள். And when he was yet speaking, two group of people entered in the form of scribes and the Pharisees. அவர்கள் கொண்டு வந்தது பாவத்தில் பிடிபட்ட ஒரு வேசி. And they brought forth a woman who was விபச்சாரத்தில் பிடிபட்டதான ஒரு ஸ்திரீ. And they brought a woman who was caught in adultery. இயல் மூன்று கூட்டத்தார் வசனத்தை கேட்க வந்தவர்கள். There are three groups. The first one, the people who came to listen to Jesus. அடுத்து மாயமாலம் செய்து தாங்களே பரிசுத்தவான்கள் என்று காட்டினதான சுயநீதிகாரராகிய வேதபாரகர் பரிசேயர்கள். All those self righteous hypocrites in the form of scribes and Pharisees. மூன்றாவது குற்றப்படுத்தப்பட்ட ஒரு ஸ்திரீ. And thirdly a woman caught in sin. அந்த மூன்று கூட்டத்தாரோடு இந்த கிறிஸ்து எப்படி இடைபடுகிறார் என்று வேதத்திலிருந்து வேறு பகுதிகளிலிருந்து நாம் சில கருத்துக்களை பார்க்க போகிறோம். And we are going to see of how Jesus dealt with this three group of people from a different perspective, from other places from the Bible. கிறிஸ்துவை மூன்று கோணங்களிலிருந்து நாம் படிக்க போகிறோம். We are going to meditate about Christ in three angles. இந்த கிறிஸ்துவை மூன்று கோணங்களிலிருந்து படிக்கும்போது அந்த மூன்று கோணங்களையும் பழைய ஏற்பாட்டிலிருந்து பார்க்க போகிறோம். When we learn about Christ from three angles, we are going to do it from Old Testament. கிறிஸ்து கன்மலை என்று அழைக்கப்படுகிறார். Christ is called rock. பழைய ஏற்பாட்டிலிருந்து கன்மலையோடு இணைக்கப்பட்டதான மூன்று ஜீவிகள், மூன்று சிருஷ்டிகளையோடு நாம் இயேசுவை ஒப்பிட்டு, அதாவது கன்மலையோடு இணைக்கப்பட்டுகிறதான மூன்று சிருஷ்டிகளுடைய அந்த வசனங்களை எடுத்து இயேசுவை படிக்க போகிறோம். We are going to learn of Jesus through three creatures which are linked to the rock. அதை நாம் இப்பொழுது படிக்கும்போது அதை புரிந்துகொள்ளலாம். When we are going to learn of it, we will understand. முதலாவது, firstly, நீதிமொழிகள் 30 அதிகாரம் 19 வசனத்தை வாசிப்போம். Proverbs chapter 30 and verse 19. அவையாவன ஆகாயத்தில் கழுகினுடைய வழியும் கன்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும். போதும். கன்மலையின் மேல் பாம்பினுடைய வழி. The way of a serpent upon a rock. இந்த வசனத்தை வாசிக்கும் போது இதனுடைய மூல அர்த்தம் அது வேற அர்த்தமா இருக்கிறது. When we read this verse, the actual meaning of this verse is something different. ஆனால் கன்மலையின் மேல் இருக்கிற பாம்பு என்கிற அந்த பதத்தை மட்டும் நாம் பார்க்க போகிறோம். But we are going to take this particular phrase where it says a serpent upon the rock. கன்மலை கிறிஸ்துவை குறிக்கிறது. A rock signifies Christ. சர்ப்பம் அக்கிரமத்தை, அக்கிரமம் என்று சொன்னால் அக்கிரமம், கிரமம் இல்லாத தன்மை, கோணலான தன்மை, crookedness, அது சர்ப்பம் அதை குறிக்கிறது. Serpent denotes iniquity, which in other word means a crooked way. ஆகையால் ஒரு ஒரு சர்ப்பம் கண்மணியின் மேல் போகும்போது, when a serpent moves on a rock, அந்த மூன்று அந்த முழு வசனத்தை வாசியுங்கள். Let's read the full verse.
அவையவன ஆகாயத்தில் கழுகினுடைய வழியும் கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும் நடுக்கடலில் கப்பலினுடைய வழியும் ஒரு கன்னிகை நாடிய மனுஷனுடைய வழியுமே. அடுத்த வசனம். அப்படியே விபச்சார ஸ்திரீயினுடைய வழியும் இருக்கிறது, அவள் தின்று தன் வாயை துடைத்து நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்பாள். அப்போ ஆகாயத்தில் கழுகினுடைய வழி, the way of an eagle in the air. ஒரு மண் தரையில் ஒரு சைக்கிள் போனால் அந்த சைக்கிள் இப்படி போனது என்று சொல்லி அந்த தரையில் அந்த மண் தரையில் அடையாளங்கள் பார்க்கலாம். When a cycle it goes on a sandy road you can see the mark after the cycle moves out. ஒரு ஜெட் பிளேன் ஆகாயத்தில் போகும்போது அது விடுகிறதான புகையை வைத்து இப்படி போனது என்று சொல்லலாம். When a jet plane it goes in the air by the trail of the smoke it has left you know that the jet has gone this way. அப்போ நம்முடைய நாம் மணலில் நடந்தாலும் நம்முடைய பாதத்தினுடைய அடையாளங்களை வைத்து போகிறோம். And even in our ways when we go through the ways we leave marks of our sin. ஒரு கழுகு ஆகாயத்தில் பறந்தால் அதனுடைய அடையாளங்கள் தெரியாது. But if an eagle flies in the air there is no mark left behind. ஒரு பாம்பு கண்மலையின் மேல் ஏறினால் அதனுடைய அடையாளம் தெரியாது. And a serpent if it moves on a rock you shall not see any trail left behind. ஒரு கப்பல் கடலில் நடந்தால் அதனுடைய அடையாளம் தெரியாது. And if a ship is found in the midst of a sea there is no shadow or mark of the ship. Or vibachari ana stree appadiye even an adulterous woman is like that. Aval thavaru seidhu avar pusithu andu or aathumave pusithu thavaru seidhu or aathumave pusithu vaaye thudaithu na onnume pannala endru sollu. She will eat it or she will eat a soul wipe at her mouth and after doing all wickedness she will say I have not done anything. Paavam seivathu maathrama avar thandrakari. Not just doing a sin but she is very cunning. Evidence eppadi thudaitedukka vendrum endru thandramaga kriya seya gnanam ullaval. She is so cunning to clear off all the evidences. இது நம்முடைய இந்த பாடத்திற்கு நாம் என்ன படிக்க எப்படி படிக்கிறோம். From this what we learn அந்த கண்மலை கிறிஸ்துவா இருக்கிறார். That rock is our Christ. அந்த பாம்பு அக்கிரமத்தின் ரகசியமா இருக்கிறது. And that serpent is the mystery of iniquity. எப்படி அந்த பாம்பினுடைய அடையாளங்கள் அந்த கண்மலையில் தெரியாதோ like there is no trail of the snake on the rock அதுபோல இது பாவமில்லாத sinless Christ பாவமில்லாத கிறிஸ்துவை குறிக்கிறது. And it also signifies sinless Christ. இந்த கண்மலை பாவமில்லாத கிறிஸ்துவை குறிக்கிறது. This rock signifies a sinless Christ. அக்கிரமம் அவரை தொட முடியவில்லை. And iniquity was unable to touch him. நான் கல்பாக்கத்தில் ஊழியம் செய்யும்போது ஒரு நாள் நம்முடைய ஃபெய்தோமுக்குள்ள ஒரு பாம்பு வந்தது. When I was serving a ministry at Kalpakkam Faithom a snake entered inside the Faithom. உள்ள வந்ததே சிலர் பார்த்தார்கள் ஆனால் எங்க போனது என்று தெரியாது. People saw that it came inside but people never knew where it went. பாம்பு பிடிக்கிற ஒரு ஆளை அழைத்தோம். And we called a person who catches snake. அப்ப அவர் வந்து எங்கெல்லாம் தேடி பார்த்தார் கிடைக்கல. And he tried to find it out but in vain he was unable to find out. கடைசியா அந்த காம்பவுண்ட் சுவர் பக்கத்துல இருக்க மணலில் சில அடையாளங்களை சுட்டி காட்டார். பாருங்க இந்த இந்த சின்ன இந்த அடையாளம் தெரியுதா, இது பாம்பு வந்த வழி. இந்த அடையாளம் தெரியுது, பாம்பு திரும்பி போன வழி. அதனால பாம்பு வெளியே போயிடுச்சு. And with some few marks on the sand near the compound wall the person showed us saying this is the way the snake entered and this is the way out and because it has gone out we no need to catch it. ஆனால் கண்மலையில் பாம்பு ஏறினால் அந்த அடையாளம் தெரியாது. But if a serpent goes upon the rock you will not have any mark left behind. இயேசு அக்கிரமத்தினால் கறைபடவில்லை. And Jesus because of iniquity he was not there was no spot found on him. இயேசு பாவிகளின் சிநேகிதனாய் இருந்தார். Jesus loved snakes. பாவிகள் பாவிகள் sinners. Jesus loved sinners. அவர் பாவிகளின் சிநேகிதராய் இருந்தார். And he loved sinners. ஆனால் அந்த பாவிகளுடைய பாவத்தினால் கறைபடாமல் இருந்தார். But he was not no spot was found on him because of these sinners. அவரும் ஸ்திரீகளோடு பழகினார், ஸ்திரீகளை நேசித்தார். ஆனால் ஒரு தவறு கூட சாத்தானால் கூட சுட்டி காட்ட முடியவில்லை. He loved women, he also mingled with women, but even Satan couldn't point his hand at him and say that he was guilty of anything. 33.5 வருடம் அவர் வாழ்ந்தார். பொய் சொல்லி தான் சிலுவையில் அறைய வேண்டியதா இருந்தது. And for 33 and a half years he was living on this earth
and they crucified him only by saying lies. அப்போ கடைசியாக கொஞ்சம் நேரம் பழகினதான சிலர் இருந்தார்கள் அவர்களும் இயேசுவை பற்றி சாட்சி சொல்லுகிறார்கள் பாருங்கள் even the people who were with him for the last few moments even they testified about him சிலுவை கள்ளன் இயேசுவோடு பழகினதில்லை தொங்கும்போது தான் பார்த்திருப்பார் ஆனால் அந்த சிலுவை கள்ளன் சொல்லுகிறார் இவர் நீதிமான் இவர் ஒன்றும் செய்யவில்லை the thief who was on the cross beside Jesus he would have seen Jesus only at the time of crucifixion But even he said, "This is a righteous man, and he has committed no sin." Yesu visaranai seidhaana Pilatu sollugira vaarthai paarunga. I find no fault in this man. In the manushanar oru kutrathaiyum naan paarkkavillai. And even Pilate, who judged Jesus, he said about Jesus, "I find no fault in this man." Pilatu udhe manaviyum solli anupugiraal. Avarodu endha thappu adhaavadhu avara kutram theerkaadhinga. Avaru neethiman. Even Pilate's wife, she advised Pilate not to speak against him because he is a righteous man and he has not did any sin nootru kadibadi yesu marikkumbodhu andha bhoomi adirchaiyum sooryan irundu ponadhaiyum kandapodhu meyyagave ivar devakumaran endru sonnar even the centurion who was in the team of people who crucified Jesus when there was earthquake and darkness filled the earth he said truly this is the son of God nammala oru naal kuda oru chinna oru யோசனையிலாவது கரைபடாமல் இருக்க முடியாது பட் ஃபார் அஸ் ஈவன் இன் அ லிட்டில் தாட் இன் அவர் மைண்ட் வி cannot stay away from being getting a spot எங்கயோ வாய் தவறி விடுகிறது பார்வை தவறி விடுகிறது சிந்தனை தவறி விடுகிறது somehow our tongue will slip somehow our eyes will slip somehow our thoughts will slip ஆனால் இயேசு இந்த பூமியில் பிறந்ததிலிருந்து சின்ன பையன் 2 வயசு 3 வயசு 33.5 ஒரு 18 வயசு வாலிபனா இருந்தார் 33 வயசு அடல்ட்டா இருந்தார் ஒரு சின்ன தப்பு மனசுல கூட வரல but for Jesus he was a small kid like between 2 to 3 years old or might be a lad of 13 years or an adult of 33 years but even for one instance there were found no sin in him ஆகையால் அந்த இயேசு இந்த பூமியில் நம்மத்தில் வாழ்ந்து பாவிகள் மத்தியில் வாழ்ந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு கரைபடாதவர் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் it is a much commendable thing for that Jesus coming onto this earth living as a normal man and he was not defiled by sin even for one instance அப்போ நாம் அவர் நம் மத்தியில் இருக்கிறார் and that Jesus is in our midst இந்த வார்த்தைகளை கேட்கும்போது அவர் சந்தோஷத்தில் சிரித்து கொண்டிருக்கிறார் by hearing these words he will be laughing in happiness ஆகையால் நம் நிமித்தம் இந்த பூமியில் வாழ்ந்து ஜெயித்த அவருக்காக அவரை பாராட்டி கைகளை தட்டுவோமாக and to praise him let us clap our hands because he lived on this earth for us எத்தனையோ மனுஷர்களுக்காக நாம் கை தட்டுகிறோம் we are clapping our hands for many people நம்முடைய இயேசு உண்மையாகவே இந்த பாராட்டுகளுக்காக தகுதி உள்ளவர் ஹalleluya Jesus is truly worthy of this praise இயேசுவே உமக்கு மகிமை இயேசுவே உமக்கு மகிமை ஜெயித்தவரே உமை பாராட்டுகிறோம் ஆண்டவரே thank you glory to you Jesus thank you lord hallelujah அப்ப இந்த இயேசு அந்த மூன்று கூட்டத்தார் இந்த பாவம் செய்யாத கிறிஸ்து கண்மலையில் இருக்கிற அந்த பாம்பினால் பாதிக்கப்படாத அந்த கண்மலை இந்த மூன்று கூட்டத்தார் மத்தியில் இருந்தார் and that sinless Christ Jesus he was found amidst these three group people and as a rock அப்போ அவர் இந்த சுயநீதிக்காரரை விரட்டக்கூடியதான வல்லமுள்ளவராக இருந்தார் and he had the power to threaten people who had self righteousness in the vedaparavarum pariseerum vandargal and the paavi anastriyodu kuda the scribes and pharisees they came with this adulterous woman anga paakumbodhu ivanga nenachaanga ivanga taadi ivanga angiyam vechittu periya parisuthavangal thotramudiyavargala irundargal kondu vandathu paaviyai aanal yesu virattanathu ivargalai and they thought they are very righteous because of their long beard and their priestly garment but they came with an women caught in sin but Jesus he made these people to flee away namak ellarkum indha sambhavam theriyum we all knew this incident ivanga vande indha striye pidichu neenga mannippu mannippu pesrar ipo nama solli paapu enna pol solluvaarnu நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா வாயை திறந்தார்னா
ivara kallerinju saavadikkanum. And they came there with a subtle cunning mind that if he speaks anything contrary to judgment, who speaks always about forgiveness, we can stone him to death. Vesithanathil or aal pidipattal kallerindu saavadikka vendrum endru nyaya pramanam solugirathu. According to law, where it says if a person is caught in the act of adultery, they should be stoned to death. ஆனா இயேசு மன்னிப்பு மன்னிப்புன்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். But Jesus here always preaches about forgiveness. இவங்க இந்த ஸ்திரியை கூட்டிட்டு வந்து அக்யூஸ் பண்ணி இயேசுக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. Now these scribes and Pharisees, they brought forth this adulterous woman, made her to stand before Jesus and accused him and saying, now say what we should do. இந்த முட்டாளுங்களுக்கு தெரியாது அந்த கல்லெறிய வேண்டும் என்ற நியாயப்பிரமாணத்தை செட் பண்ணதே இந்த இயேசுதான். And these foolish people are not aware that the law which says that they should stone a person to death who did adultery has been written by Jesus. அப்ப இயேசு என்ன செய்தா தெரியுமா? Do you know what Jesus did? தந்திரமா ஒன்னு பண்ணாரு. He did something cunningly. விரலை வச்சு மண்ணில எழுத ஆரம்பிச்சார். He started writing on the sand with his finger. எழுதினாரு. Do you know what he would have written? அதெல்லாம் நம்ம கெஸ் பண்ண வேண்டிய விஷயம் இல்ல. பைபிள் இல்ல, நம்ம போய் மூளையாத குழப்ப கூடாது. என்ன எழுதினார்? We should not confuse ourselves because that is not written in the Bible. ஆனா ஏன் எழுதினார்? But why did he write? ஏன் தெரியுமா? அவர் மௌனமா இருக்கிறார், ஒண்ணுமே சொல்ல தலை குனிஞ்சிட்டு இருக்கிறார். He was silent. He didn't do anything, nor he spoke a word. சில நேரத்துல நம்ம ரொம்ப டீப்பா யோசிக்கும் போது நம்ம கை தானே என்னமோ கிறுக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி தான் அவர் பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு, ஓஹோ இப்போ பதில் சொல்றது தெரியலன்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி கேட்கறாங்க. அத சொல்லுங்க சொல்லுங்க. Assuming that because he doesn't have an answer to make them to go away, he is trying to buy some time. That's why he is writing on the sand. They then thinking like this, they kept on asking Jesus, say something. இந்த கேள்வியே சொல்லுங்க, கல்லறிய வேண்டுமா மன்னிக்க வேண்டுமா சொல்லுங்க என்று ரெண்டு மூன்று முறை கேட்க வைக்கும்படியே தான் வேண்டும் என்று குனிஞ்சு தரையில் எழுதிட்டு இருந்தார். And for them to ask this question twice or thrice, Jesus intentionally he was stooping down and writing on the sand. இவர் மாட்டிட்டார் நினைச்சாங்க, அவங்களுக்கு தெரியல இவங்க தான் மாட்ட போறாங்க. They thought we have trapped Jesus, but they do not know they are trapped. ரெண்டு மூணு முறை கேட்க வச்சு அப்பதான் பாம் போட்டார். நீங்க பாவம் செய்யாதவங்க முதல் கல்லறியட்டும். After allowing them to ask three or four times, then he asked the question in reply, those who have not committed sin can first cast the stone. திருப்பியும் தரையில எழுதினார். Again he started writing. ஏன்னா இவர் தலை தூக்கினா என்னமோ போய் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சு தரை எழுந்துட்டு உடனே மனசாட்சி குற்றப்பட்டது. இவங்க பார்க்காத நேரத்தில் எஸ்கேப் ஆயிடலாம் போயிட்டாங்க. He did it intentionally that if at all he look at their face, they might throw some excuses, and because he was stooping down they ran away because of guilty consciousness. கொஞ்ச நேரம் பார்த்தா யாரையும் காணோம் அந்த ஸ்திரியை தவிர. After some time no one was found except this woman. ஆகால் இந்த பாவம் இல்லாத கிறிஸ்து தனக்குள் பாவம் இல்லாதது மாத்திரமல்ல பாவத்தை விரட்டக்கூடிய அதிகாரம் அவருக்குள் இருந்தது. This sinless Christ, not only he was without sin but he had also the power to cast away sin. அதனால இவர்களுக்குள்ள இருக்கிற இவங்க பரிசுத்தவான்னு எண்ணினார்கள். ஆனால் ஆண்டவர் பேசின வார்த்தை அவருடைய பாவத்தை எல்லாம் வெளியே கொண்டு வந்து நிறுத்தி விட்டது. These people, they thought they are holy, but by the word which Jesus spoke, they were pricked with guiltiness. அநேக வருடங்களுக்கு முன்பாக ஒரு மனுஷன் யூகித்து எழுதின ஒரு லெட்டரை நான் வாசித்தேன். Many years before I happened to read a letter which was written by a person by himself. அது ரொம்ப அழகான ஒரு லெட்டர். It is a very nice letter. அது என்ன லெட்டர் தெரியுமா? Do you know what the letter is? பிலாத்துக்கு ஒரு வேலைக்காரன் இருந்தாராம். அவருடைய பேர் கயஸ். Pilate had a servant whose name was Gaius. இந்த கயஸுக்கு பிலாத்து இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறின பிறகு சில நாட்கள் பிறகு எழுதின லெட்டர். And this is a letter written by Pilate to Gaius after Jesus arose from being dead and he went up to heaven. அப்ப இயேசு போய் சில மாதங்கள் கழித்து விசாரித்த பிலாத்து அவருடைய வேலைக்காரனுக்கு இந்த லெட்டர் எழுதுறார். After Jesus being resurrected and few months later, Pilate who judged Jesus, he wrote this letter. பிலாத்து சொல்லுகிறார், எத்தனையோ மாதங்கள் கழித்தும்
அவர் அந்த விசாரித்த அந்த சம்பவம் அந்த ஞாபகம் என்னை விட்டு போகாமல் இருக்கிறது. Pilate is writing like this after few months passed off but still I am unable to forget the day when I judged Jesus. அவருடைய தோற்றம் இன்றைக்கும் என்னை வாட்டி கொண்டிருக்கிறது. His countenance is still troubling me. அன்றைக்கு விசாரிக்க முடியாத கை கட்டப்பட்டவர் அவர் நடந்து வரும்போது அந்த நடையை பார்த்தே நான் நடுங்கி விட்டேன் என்றால் ஒரு குற்றவாளியை போல் நடக்கவில்லை அவர். On the day when his hands were bound and he came walking that he should be judged, I was troubled and I was full of fear looking at him because he never came to me like a prisoner. எனக்கு முன்பு அவர் கையை கட்டி அன்றைக்கு நின்று நிற்கும்போது, even though he stood before me with his hands bound, நான் தான் ஜட்ஜ், அவர் தான் குற்றவாளி. I am the judge and he is the person anal anrik avarude kanne naan paarthen but on that day I watched his eyes and the kann enodu pesinathu that eyes spoke to me and the kann enudi aathma vendu ullathilndu pidungi enakku munbaga niruthi vittathu that eyes plucked my soul out of my body and made it to stand before me and the kangal ennidathil sonna vaarthai enna theriyuma naan dhaan judge nee dhaan kutravali endru sonnathu and that I spoke to me in this manner that I am the judge and you are the accused. அதுதான் நம்முடைய இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவர். That is our Jesus. He is without sin. பாவத்தை விரட்டக்கூடியதான தன்மை உள்ளவர். He has the ability to cast away sin. இந்த இயேசுவோடு நாம் பழகும்போது, when we have relationship with this Jesus, நமக்கும் இந்த பாவம் இல்லாத தன்மை பெருக வேண்டும். Even we should have an increase of being sinless. பாவத்தை விரட்டக்கூடிய அதிகாரம் உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். We should have authority to cast away sin. குறிப்பாக யாரோடு பழக வேண்டும் யாரோடு பழக கூடாது என்கிறதான ஒரு ஞானம் நமக்கு வேண்டும். In particular we need a knowledge of whom should we have relationship with and whom we should not have. இயேசு பாவிகளின் சிநேகிதர், friend of sinners, இந்த பதம் நமக்கு நிறைய தெரியும். Many people know that Jesus is the friend of sinner. ஒரு நாள் நான் ஒருத்தர் இடத்தில் சொல்லிக் கொண்டிருந்த, நம்ம பாவம் செய்கிறவர்களோடு நம்ம ரொம்ப பழக கூடாது. One day I was counseling a person saying that we should not have closeness with people doing sin. அப்போ கூட இருந்த ஒரு சகோதரர் சொல்றாரு, யார் சொன்னா இயேசு friend of sinners, பாவிகளின் சிநேகிதரா இருந்தார். But suddenly another brother who was sitting beside said, who said like that, because it is written that Jesus is friend of sinners. எபிரேயர் 7 அதிகாரம் 26 வசனத்தை வாசிக்கும்போது, when we read Hebrews chapter 7 and verse 26, பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும், பாவிகளுக்கு விலகினவரும் இதான் இயேசு. Jesus is one who separated himself from sinners. அப்படி என்றால் பாவிகளின் சிநேகிதன் என்று சொன்னால் என்ன? Then what it means when we say he is a friend of sinner. பாவிகளை நேசித்தார் உண்மைதான், எதற்கு அவர்களோடு கூட மதுபான கடைக்கு போகவா? It is true that he loved sinners not for him to go to the liquor shop. அவர்களை தம்மை போல் மாற்றும்படியாக அவர் சிநேகிதனாய் இருந்தார். In order for him to change them like him, he was with them. அவர்களை பாவத்திலிருந்து ரட்சிக்கும்படியாக சிநேகிதனாய் இருந்தார். In order for him to save these people from their sin, he was with them. இந்த உலகத்தில் உள்ள ரட்சிக்கப்படாத ஜனங்களோடு நாம் பழகினால் நம்ம பழகிற ஒரே நோக்கம் அவர்கள் இந்த ரட்சிப்புக்குள் வரும்படியாக தான். If you have friendship with people with the unsaved people in this world, that should be for only one reason, that they should come into this salvation. ஒரு பாஸ்டர் இப்படி பிரசங்கம் பண்ணினார். One pastor, he preached like this. உலகத்திற்கும் நமக்கும் சம்பந்தமே இருக்க கூடாது. There should be no relationship between us and this world. நாம் கையை நீட்டி உறவுக்கு கை நீட்டினால் அந்த கை ரட்சிப்பின் கரமாக மாத்திரம் இருக்க வேண்டும், வேற எந்த கரமா இருக்க கூடாது. If we stretch our hands forth to this world, it should be only for pulling people for salvation and for nothing else. ஆகையால் நாமும் பாவிகளிலிருந்து வேறுபட்டவர்களாக நாம் வாழ்ந்து பாவமில்லாத கிறிஸ்துவோடு நாம் பழகி பாவத்தை விரட்டக்கூடிய அதிகாரம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். We should also live a life without sin, and we should also live with Jesus and have the authority to cast away all sin. அப்போ அந்த அந்த சுயநீதிகாரர் பாரும், look at the self righteous people. அவங்க அக்யூஸ்டை கொண்டு வந்தாங்க. They brought forth an accused. எதற்கு? Why?
இயேசுவை அக்யூஸ்ட் ஆக்கும்படியாக in order to accuse Jesus himself ஆனா அவங்க அக்யூஸ்ட் ஆயிட்டாங்க but they left as an accused அதுதான் இயேசுவின் அதிகாரம் that is the dominion and authority of Jesus நமக்குள் ஆண்டவர் அந்த அதிகாரத்தை வைத்திருக்கிற பாவத்தை விரட்டக்கூடிய அதிகாரம் even the lord has given that authority to us within us to cast away sin ஆகையால் அந்த கன்மலையின் மேல் அந்த சர்ப்பத்தின் அடையாளங்கள் இல்லாதது போல பாவம் நிரம்பி அந்த உலகத்தில் நாம் பாவத்தினால் கரைபடாதவர்களாக ஜீவிக்க like there is no mark left behind or trail left behind by the serpent on the rock we should also live in this sinful world without any mark of sin in our life இன்னைக்கு உலகம் இன்னைக்கு பெந்தேகோஸ்த மார்க் எப்படி மாறிட்டு இருக்கு தெரியுமா ஒரு ஒரு லெனர்ட் ராவன்ஹில் சொன்னார் the church was in the world but now the world is in the church ஒரு காலத்துல உலகம் உலகத்தில் சபை இருந்தது ஆனால் இப்போ சபைக்குள் உலகம் இருக்கிறது do you know how the situation of the pentecostal church is going on as written by a missionary named Leonard Ravenhill where it says once church was in the world but now the world is in the church இன்னைக்கு ஒரு கட்டுப்பாடு இல்ல வேறுபாட்டும் ஜீவியம் இல்ல ஒரு ஒரு எல்லை இல்லை எல்லாமே உள்ள வந்தது உலகத்தில் இருக்கிற அத்தனையும் சபைக்குள்ள இருக்கு there is no limitation or boundary for sin everything which is in the world has come inside this church அது கூட பிசாசும் வந்துவிடும் and also satan will come along நம்ம ஒரு வேலி இல்லாத ஒரு சபையா மாறினா பாம்பு மாடு எல்லாம் உள்ள வரும் if you are a church without a fence all serpent and cows and buffaloes will enter inside இந்த கிறிஸ்துவை போல பாவம் செய்யாத கிறிஸ்துவை போல பாவத்தை விரட்டக்கூடிய அதிகாரம் உள்ளவர்களா நாம் மாற்றப்பட வேண்டும் we should be changed as people like this christ who was a sinless christ that we have authority to chase all sin yes நீதிமொழிகள் 20 அதிகாரம் 8 வசனத்தை வாசித்தால் when we read proverbs chapter 20 and verse 8 நியாயாசனத்தில் வீற்றிருக்கும் ராஜா தன் கண்களினால் சகல பொல்லாப்பையும் சிதற பண்ணுகிறான் இதுதான் நம்முடைய அதிகாரமா இருக்க வேண்டும் this should be our dominion கண்ணை வைத்து சகல பொல்லாப்பையும் சிதற பண்ணக்கூடிய அதிகாரம் உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும் we should become people who can scatter away all things with our eyes நாம் பரிசுத்தமாக கரையற்றவர்களா பிழையற்றவர்களா மாசற்றவர்களாக மாற வேண்டும் we should become holy spotless blameless and without wrinkle எனக்கு ரெண்டு பாஸ்டர்ஸ் தெரியும் I know two pastors அவர்களுடைய அறிக்கையில சொல்லி இருக்கறாங்க ஒரு பாஸ்டர் என்கிட்ட நேரா சொன்னார் in their witness or their testimony they have said like this and one pastor he said directly to me என் சிந்தையில கூட எனக்கு பாவம் இல்ல I have no sin even in my thoughts ஒரு இன்னொரு பாஸ்டர் பிரசங்கத்துல சொன்னார் 4 வருஷமா என் சிந்தையில கூட எனக்கு பாவம் இல்ல another pastor while preaching he said this for 4 years I have not sinned even in my thoughts அப்ப அது எவ்வளவு பயங்கரமான ஒரு வார்த்தை அது see how terrible word this is அப்போ குற்றமற்றவர்களாக இந்த பூமியில் வாழக்கூடியதான ஒரு ஒரு வாழ்வது நமக்கு சாத்தியமான ஒரு காரியம் to live in this earth without any guilt it is possible on this world avargalum manushargal dhaan aanal andha nilavarathukku poraadi jeyam eduthu indha bhoominude eerpai kadandhu poi vittargal even they are men but they strove for holiness and they have gone away from the gravitational force of this earth devan namakkum andha adhigarathai tharuvara even god should give that authority to us irandavathu secondly யோபு எழுதின புத்தகம் யோபுவின் புத்தகம் the book of job 39 அதிகாரம் chapter 39 28 29 வசனத்தை வாசி verse 28 and 29 அது கன்மலையிலும் கன்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் தங்கி வாசம் பண்ணும் அங்கே இருந்து இறையை நோக்கும் அதின் கண்கள் தூரத்திலிருந்து அதை பார்க்கும் முந்தின வசனத்தை வாசித்தால் கழுகை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது if you read the preceding verse it said about an eagle முதலாவது நாம் பார்த்தோம் கன்மலையின் மேல் இருக்கிற பாம்பு first we saw a serpent upon the rock இரண்டாவது நாம் இப்பொழுது பார்க்கிறோம் கன்மலையின் சிகரத்தில் இருக்கிற கழுகு and secondly we see a eagle which is on the cleft of the rock அப்போ இது
ரட்சிக்கிற சேவிங் கிறிஸ்ட் ரட்சிக்கிற கிறிஸ்துவை காட்டுகிறது this shows a saving christ அது எங்கயோ தூரத்துல உயரத்துல இருந்து தரையில ஓடி கொண்டிருக்கிற ஒரு ஒரு எலியை பார்க்க முடியும் கழுகினுடைய கண்கள் அவ்வளவு ஒரு ஷார்ப்பா இருக்கும் the eyes of an eagle is so sharp and powerful that while it's flying very high it can even see a small rat going on the ground தூரத்துல இருந்து தன்னுடைய இரையை தேடும் and it shall seek forth its prey from afar off அப்போ இயேசு இந்த பூமியில் இருந்தபோது when jesus was on this earth இயேசுவுக்குள் தேவன் இருந்து அவர் இரையை தேடிக் கொண்டிருந்தார் god was inside jesus and he was searching for his prey 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 19 வசனத்தை வாசிக்கும்போது when we read 2 corinthians chapter 5 and verse 10 19 well, sorry verse 19 அதென்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி தேவன் கிறிஸ்துவுக்குள் தமக்கு ஒப்புரவாக்கி God was in Christ இங்கிலீஷ்ல அப்படி இருக்கு God was in Christ தேவன் கிறிஸ்துவுக்குள் இருந்து முழு உலகத்தை தம்மோடு ஒப்புரவாக்கிக் கொண்டிருந்தார் and in english it's written that God was in Christ and reconciling the whole world for himself இந்த சுயநீதிகாரராகிய வேதபாரருக்கும் பரிசேயருக்கும் கல்லறிய தான் தெரியும் ஒப்புரவாகிறது தெரியாது the self righteous scribe and pharisees know how to cast stone but never know how to reconcile அதனால ஆனால் இப்பொழுது இயேசுவின் கண்கள் அந்த வேசியை அந்த விபச்சாரம் பண்ணின ஸ்திரியை ஒரு விபச்சாரியாக பார்க்கவில்லை ரட்சிக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக பார்த்தார் Jesus the eyes of Jesus was not looking at the women as an adulteress but rather how to save her ஆகையால் அவளை எப்படி ரட்சிக்க வேண்டும் என்று ஆயத்தப்படுத்தப்பட்ட வார்த்தையோடு அவர் வந்தார் and he was prepared with a word of how he can save her இதுதான் ரட்சிக்கிற கிறிஸ்து this is the Christ who can save இப்ப நம்முடைய ஜீவியத்துல கூட even in our life நாம் இந்த ரட்சிக்கிற கிறிஸ்துவோடு சேர்ந்து நம்முடைய கண்கள் அவருடைய கண்களை போல மாற வேண்டும் we should mingle with this Christ the savior and our eyes should become like his eyes இப்போ பொதுவாக நம்முடைய ஒரு மனுஷிகம் என்னன்னு சொன்னா இன்றைக்கு இந்த பரிசேயர் வந்திருந்தா நம்ம வாங்க 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 அப்படி சொல்லி உட்கார்ந்து நல்ல விசுவாசிய சேர்த்து கொண்டிருப்போம் ஆனால் வேசி வந்தா ஏய் போ சீ போ அப்படினு சொல்லி இருப்போம் in general as an human nature if a pharisee would have come here right now we would have invited him and we would have accepted him as a believer but rather if an adulterous woman comes we will chase her off ஆனால் இயேசு அந்த வேசி ஏற்றுக்கொண்டு பரிசேயரை போன்னு சொல்லிட்டார் but on the contrary jesus accepted this woman and he chased this pharisees off அவர் அப்படி செய்ததனால எல்லா வேசிகளை பார்த்து வா என்று எல்லா பரிசேயரை பார்த்து போ என்று சொல்ல முடியாது பவுல் ஒரு பரிசேயனா இருந்தார் அவரே இயேசு ஏற்றுக்கொண்டார் because he did like that we cannot accept all the adulterers and we cannot cast all pharisees even paul he was a pharisee and jesus accepted him enna solugire endral yesuude gnanathai kondu paguttarivodu kondu nam nidanithu karyangalai seiya vendum what I like to say is through the knowledge through christ we need to understand what we should accept and what we should not varum kaalangalil aandavar appadi patta polladavargalai sabaiku kondu vara pogurar in the forthcoming days god is going to bring such evil people to the church mosamana paavathil eedupattavargalai aandavar sandhi கொண்டுவர போகிறார் those people who are involved in gruesome sin god is going to bring them to the church தேவனை விட்டு தூரமா இருக்கிறவர்களை ஆண்டவர் சந்தித்து கொண்டுவர போகிறார் those people who are far off from god god is going to invite them to church சபைக்கு விரோதமாக எழும்பினவர்களை ஆண்டவர் சபைக்கு கொண்டுவர போகிறார் those people who have raised against the church god will bring them to the church ஆனால் அவர்களை ஏற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமா are we ready to accept them பரிசுத்த பவுல் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக சபைக்கு விரோதியா இருந்தார் சென்ட் பால் பிஃபோர் அக்செப்டிங் கிரைஸ்ட் ஹி வாஸ் an arch enemy for the church ரட்சிக்கப்பட்ட போது எல்லாம் பயந்துட்டாங்க இவரா but after he was saved everyone were amazed is it him pesa kuda tayangitan aandavar dhan sonnar bayapadadinga ananiya solra bayapadadinga naan barnaba solugira bayapadadinga those who want to speak to him were hesitating but ananias and barnabas said do not be afraid of him aandavar appudi patta silarai kondu vara pogurar god is going to bring such people to the church aanal nammude kangal appudi pattavargalai nesikka ready a irukonu but is our eyes ready to love such people avargalukku anbu paaraatta kudidana
பாவமில்லாதவர்களா இருக்க வேண்டும் அதே நேரத்துல ரட்சிப்புக்குள் கொண்டு வரக்கூடியவர்களா இருக்க வேண்டும் we should be sinless to accept such people and we should also be able to bring them to salvation ஒரு நாள் நானும் பாஸ்டர் மனாசே அவர்களும் நாகாலாந்து போயிருந்தோம் one day myself and pastor manasseh we went to nagaland நடு ராத்திரியில எங்களுக்கு ட்ரெயின் லேட் ஆகி விட்டது in the middle of the night a train was delayed அப்ப அங்க ஒரு கேண்டீன் இருந்தது அதுல நாங்க டீ குடிக்க போனும் and there was a canteen and we went there to have a cup of tea அப்ப நைட் 11:30 மணிக்கு ரெண்டு ஸ்திரீகள் வந்தார்கள் at around 11:30 at the night two women came to us அவங்க சரியா உடுத்தல and they were not clothed properly paathale avanga avanga nalla streegal allana therinjathu and looking at them we could perceive that they are not good women appo naanga oru table la oru naalu brothers uliyakar brothers ukkandu tea kudichittirukkumbodhu anga pakkathu table la indha oru stree vande anga waiter ah paathittu ennamo naga bhashala ketanga and we four brothers we were seated in a table having our tea these women came to the table next to us and they asked something in naga to the waiter appo pastor manase ketar enna kekkranga and pastor manase asked him what they are asking for appo naga bhasha therinja or brother anga irundar avar sonnaru enna engale paathittu irukringa nu kekkranga and there was one brother who know this language naga language and he said they are looking at us and saying why are you staring at us odane pastor ku vairagyam vandhuchu and suddenly pastor was full of zeal erumbi and the table ku poitaru and he got up and he went to that table jesus loves you he said jesus loves you yesu ungale nesikkirar jesus loves you அப்படின்னு சொல்லி இயேசு பற்றி சொன்ன உடனே when he said about jesus to them அதுல ஒரு ஸ்திரீ கண்ணீர் விட ஆரம்பிச்சாம் and one woman she started crying அப்ப பாருங்க நம்ம வந்து இயற்கையா பாப்பா அவங்க ஐயோ அங்கெல்லாம் போகாத நிக்காத போயிடு கிளம்பிடு இப்படிதான் நம்ம மைண்ட் தோணும் ஆனா கர்த்தர் நம்மை பலப்படுத்த போகிறார் அப்படிப்பட்ட ஏரியாவுக்குள் போய் அவர்களை மாற்றக்கூடிய அதிகாரம் உள்ளவர்களை கர்த்தர் நம்மை மாற்ற போகிறார் it's a natural thinking of a human being if at all we look at them we will try to keep away but god is going to change our mind he'll send us to such areas to bring such people to the lord yesuvodu kuda palagi doorathilirundhu andha kalugunudaiya kangalai pola yaar ratchippin paathar endra ariyakudiyadana gnanam parisuthaavir namakku unartha pogara like jesus like that eagle looking up from afar off seeing whom we can save and bring into this salvation to the lord samudayame avargale thalli vittirukum even the society would have cast them off ana yesuvude kangal avargale paarthu nammai anuppa pogurar but the eyes of jesus through us will look at them and he is going to send us forth ethana per viswasikara kathar appadi patta kaaryangalai seiya pogurar how many of you believe that the lord is going to do such thing nammude kangalai kathar maatra pogurar god is going to change the way we see paavathil irukkiravargalai maamsigamana kangalinal paarkamal கிறிஸ்துவின் கண்களினால் ரட்சிக்க கூடிய கண்களினால் பார்க்க போகிறோம் ஹalleluya we look at people not with the eyes of flesh but with the eyes of salvation of christ we are going to look at such people அதற்கேற்றபடி கர்த்தர் நம்மை சுத்திகரிக்க போகிறார் according to that requirement god is going to sanctify us நாம் நன்றாய் ஜெபித்தால் அப்படிப்பட்ட ஆட்களை நம்முடைய கன்வென்ஷனுக்கு ஆண்டவர் கொண்டு வர போகிறார் if we pray fervently god is going to bring such people to our convention அவர்கள் பாவ எண்ணத்தோடு கடந்து போவார்கள் கிறிஸ்துவின் அன்பு அவர்களை திருப்ப போகிறது they might be with the eyes of sin but god the eyes of jesus is going to turn them to him பயங்கர குடிகாரர்களை குடும்பத்தை கெடுத்தவர்களை கர்த்தர் சந்தித்து ரட்சிக்க போகிறார் the god is going to visit great drunkard who has spoiled the family and going to save them ஆபாச படங்களில் நடிக்கிறவர்களை கர்த்தர் கொண்டு வந்து மாற்ற போகிறார் god is going to save and bring people who are found in pornographies கொலைகாரரை கர்த்தர் மாற்ற போகிறார் god is going to change murderers நம்முடைய இயேசு சாதாரணமானவர் அல்ல jesus is not an ordinary அவர் நல்லவர்களை மாற்றுகிறவராலும் மோசமானவர்களை மாற்றுகிறார் He is not a person changing good people but he is a person changing all terrible evil people அவர் நம்மத்தில் இருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார் being in our midst he is listening to all these words உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவதென்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் he is telling you it let it be according to your faith அவருடைய கண்கள் இப்பொழுது இறையை தேடிக் கொண்டிருக்கிறது நம்முடைய கண்களும் அவரோடு கூட இறையை தேடட்டும் let our eyes also search for the prayer along with him இந்த ஏரியாவிலிருந்து அநேக புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் நமக்கு தர போகிறார்
Lord is going to give many new souls from this area. ஒரு நிமிடம் கண்களை மூடி தூரத்திலிருந்து நம்முடைய இரையை பார்ப்போமா. For one minute, let us close our eyes and let us see the prayer far off. கொள்ளை பொருளாக கர்த்தர் अनेक ஆத்துமாக்களை நமக்கு தரப்போகிறார். God is going to give many souls as a spoil. விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. Let us praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவருடைய கண்கள் அந்த ஸ்திரீயை பார்த்தது. His eyes looked at that woman. வேசித்தனத்தில் பிடிபட்ட ஸ்திரீ. The woman caught in adultery. ஆனால் அவருடைய மனது அவருடைய ஆத்துமாவை கண்டது. But his mind, his eyes saw the heart of the woman. ஆத்துமாவுக்குள் ஒரு சின்ன நெருப்பு இருக்கிறது, அதை நான் கொளுத்தி விட வேண்டும். In her soul there is a small fire and I need to kindle it. உன்னை குற்றப்படுத்தினவர்கள் எங்கே? Where are the people, those who accused you? அவங்க எல்லாம் போயிட்டாங்க ஐயா. They have left. நானும் உன்னை குற்றப்படுத்தவில்லை, இனிமேல் பாவம் செய்யாதே, நீ போ. Even I will not accuse you, do not sin further, please go. மூன்றாவது, thirdly, உன்னத பாட்டு 2 அதிகாரம் 14 வசனத்தை வாசிப்போம். Song of Solomon chapter 2 and verse 14. கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாயிருக்கிறது என்றார். அந்த பாவம் இல்லாத கிறிஸ்து மாயமாலம் செய்ததான உண்மையான பாவிகளாய் இருந்த அந்த சுயநிதிக்காரரை விரட்டினது. And that sinless Christ, he drove away that self-righteous Pharisees and the scribes. ரட்சிக்கிற கிறிஸ்து, அதாவது கண்மலையில் இருக்கிற கழுகு, அவர் வந்து மனுஷர்கள் தள்ளக்கூடியதான வேசியில் பிடிப்பட்டதான வேசித்தனத்தில் பிடிப்பட்டதான அந்த ஸ்திரீயை ரட்சித்தது. The Christ, the Savior, whose eagle upon the crag of the rock, he saved the soul of that adulterous woman. மூன்றாவது, கண்மலையின் வெடிப்பில் இருக்கிறதான ஒரு புறாவை நாம் பார்க்கிறோம். Thirdly, we see a dove which is in the cleft of the rock. இது பாடுபடுகிறதான கிறிஸ்துவை குட்ட, suffering Christ. This shows a suffering Christ. அது வெடிப்புள்ள ஒரு கண்மலை, பிளக்கப்பட்ட கண்மலை. And that rock, it had a division, it had a cleft. இயேசு நமக்காக பிளவுண்ட கண்மலையாக இருக்கிறார். Jesus has been a rock which has been divided for us. அது கிறிஸ்துவின் மரணத்தை, கிறிஸ்துவின் பாடுகளை, அவருடைய சரீரம் நமக்காய் கிழிக்கப்பட்டதை குறிக்கிறது. It shows or signifies the suffering which Jesus took on his body and his death. அந்த பிளக்கப்பட்ட கண்மலைக்குள்ள ஒரு புறா தங்கி கொண்டிருக்கிறது. And in the cleft of the rock there is a dove. அந்த புறா யாரை குறிக்கிறது? Whom does this dove signify? அந்த 8 அதிகாரத்தில் மூன்றாவது ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். And in that John chapter 8 there is a third group of people. பாவம் இல்லாத கிறிஸ்து அந்த சுயநீதிக்காரரோடு இடைப்பட்டது. The sinless Christ, he dealt with that self-righteous people. ரட்சிக்கிற கிறிஸ்து வேசித்தனம் செய்த அந்த ஸ்திரீயோடு இடைப்பட்டார். Christ the Savior, he dealt with that adulterous woman. இப்பொழுது மூன்றாவது இந்த பிளவுண்ட பாடுபடுகிற கிறிஸ்து மூன்றாவது கூட்டத்தார், அதாவது வசனத்தை கேட்க வந்த ஜனங்களோடு இடைப்படுகிறார். Now the suffering Christ, he is dealing with the people who came to listen to his words. ஆண்டவர் அந்த ஆலயத்துக்கு வந்த காரணமே போதிக்க முடியாதான், ஆனால் சூழ்நிலை மாறிவிட்டது. அந்த ஸ்திரியை கொண்டு வரும்போது, the very purpose for Jesus to come into the temple is to teach people, but circumstances change when they brought forth that adulterous woman. அந்த சுயநீதிக்காரரோடு பரிசேயரோடு இடைப்பட்டார். And he has to deal with the self-righteous Pharisees. ஸ்திரியோடு இடைப்பட்டார். Then he spoke with that woman. இப்பொழுது 12 வசனத்தை வாசிங்கள். 8 யோவான் 8 அதிகாரம் 12 வசனம். Now let's read John chapter 8 and verse 12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, போதும், மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி போதிக்க ஆரம்பித்து விட்டார். Then spake Jesus again to the people, he started preaching. நான் உலகத்தின் வெளிச்சமாய் இருக்கிறேன். I am the light of the world. அப்போ இது இந்த பாடுபடுகிறதான கிறிஸ்து வசனத்தை கேட்க வந்த ஜனங்களோடு எப்படி இடைப்படுகிறார் என்று நாம் அறிய வேண்டும். We need to understand how the suffering Christ dealt with that people who came to listen to his words. அந்த 14th வசனத்தில் ஆண்டவர் இந்த புறாவை பார்த்து கேட்கிறார். And in that 14th verse the Lord is speaking to this dove. முகத்தினை கொஞ்சம் காட்டு. Show your face or countenance to me. உன் குரலை நான் கொஞ்சம் கேட்கட்டுமே. Let me hear your voice. இது அந்த புறா நாம் தான்.
And that dove is us. வசனத்தை கேட்க வந்த நாம். We are the dove who came to listen to the word. அப்போ நம்மை நாம் மறுரூபம் அடைய வேண்டும் என்றால் அவருடைய வசனத்தை கேட்க வேண்டும், அவருடைய பாடுகளுக்குள் மறைந்திருக்க வேண்டும். If we need to be transformed, we need to listen to his words and we need to be hidden in his suffering. அவர் தான் பிளவுண்ட கண்மலை, அவருக்குள் நாம் இருக்க பழக வேண்டும். He is the rock divided for us and we need to learn of how to live inside him. மறுபடியும் வாசிங்கள் அந்த வசனம். Let's read that verse again. 14:2 கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே. இது வந்துட்டு போகிற புறாவில் தங்குகிற புறாவே, அந்த புறாவுக்கு அதுதான் வீடு. இட்ஸ் நாட் அ டவ் விச் கம்ஸ் அண்ட் கோஸ் பட் இட் இஸ் தி ஹவுஸ் ஆஃப் த டவ். ஆகையால் இந்த இந்த புறா அங்கே தங்கி அந்த பிளவுண்ட அந்த கண்மலையில் தங்கி 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 அதனுடைய குரல் மாறிவிட்டது, அதனுடைய தன்மை மாறிவிட்டது, அழகாக்கப்பட்டிருக்கிறது. This dove, because it had its abode in that rock, cleft of the rock, the voice of the dove is changed, its countenance was changed, it became beautiful. இன்றைக்கு காலையில் கூட நாம் சிலுவையை தியானித்தோம். Even this morning we meditated the cross. அப்போ இப்படி நாம் சிலுவையில் அறையப்பட்ட அந்த கிறிஸ்துவோடு கூட நாம் பழகும் போது ஒரு மறுரூபம் வேலை நடக்கும். When we have a relationship with this Christ of suffering, there will be a work of transformation happening in us. உன் குரலை நான் கேட்கட்டும் என்று சொல்லும்போது நம்முடைய இந்த குரலில் அல்ல, அதை அவர் ரசிக்க மாட்டார். When it is mentioned by the Lord, let me hear your voice, he doesn't want to listen to a carnal voice. என்னுடைய தாயார் சொல்வார், இந்த பூமியில் இயேசு வாய் திறந்து பாடி இருந்தா இந்த உலகத்தில் எல்லா பாடகர்களை விட சூப்பராக பாடியிருப்பார். ஆனால் அவருடைய பிதாவுடைய சித்தம் அதுவல்ல, அவர் வாயை மூடினார். My mother used to often say, if Jesus would have opened his mouth and he would have sang songs, it would have been the best song of all the men in this earth and no one can surpass him, but it was not the will of Father. அதனால் நம்முடைய குரல் அவருடைய இன்ட்ரெஸ்ட் அல்ல, அவர் நம்மை விட சிறந்த குரல் உடையவர். ஆனால் நம்முடைய இருதயம் கூப்பிடும் பொழுது அதுதான் அவர் கேட்க விரும்புகிறார். It is not his interest to hear the voice which is proceeding out of a mouth, but when our heart calls, he is very eager to listen to that voice. நாம் வந்து இருதயம் உடைந்து மனத்தாழ்மையோடு ஏசப்பா அப்படின்னு கூப்பிடும்போது இந்த சத்தம் அல்ல, நம்முடைய இருதயம் உடைஞ்சு கூப்பிடுதே, அதை அவர் அந்த குரலை தான் அவர் கேட்கிறார். When our heart is broken with all humility, when we call to him Jesus, he will not listen to the words from our mouth but rather the calling of our heart. அவர் நாம் அப்படி இருதயம் உடைந்து தாழ்மையோடு நான் ஒரு பாவியப்பா, உங்ககிட்ட வரதுக்கே எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு ஏசப்பா அப்படின்னு கூப்பிடும்போது அவர் என்ன தெரியுமா சொல்ல, ஏ திருப்பி சொல்லு, திருப்பி கூப்பிடுனே. When we call upon Jesus with a broken heart, saying, humbling ourselves, saying, I am a sinner, I am not even worthy to come to you, then Jesus will he'll ask you, can you please repeat that again? தேவன் சொன்னார், மனுஷன் முகத்தை காண்கிறான், தேவன் இருதயத்தை காண்கிறான். அந்த அர்த்தம், அவருக்கு இருதயம் தான் முகம். It's written in scriptures where man sees the face but God sees the heart. For God, our heart is our face. அப்பான் ஆனாம் ஏசப்பா அப்படின்னு கூப்பிடும்போது, ஏ இங்கே பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய முகம் அந்த இருதயம் ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்ல வேண்டும் என்று அதை ரசிக்க ஆரம்பிச்சிருவோம். When we call Jesus from our heart, Jesus with all humility, he will start, he will be plus happy to look at the face of our heart. அப்போ அந்த அந்த புறா அங்கேயே தங்கி அந்த பிளவுண்ட அந்த கண்மலைக்குள் தங்கி தங்கி அது மாறி மாறி அதனுடைய குரல் அதனுடைய ரூபம் அழகாய் மாறி அந்த மனவாளனுக்கு ஏற்ற மனவாட்டியாக மறுரூபம் அடைகிறது. Living in the cleft of the rock and being there for all times, the voice and the countenance of the dove is changed to be a beautiful countenance and according to the standard of the bride for Christ. இப்போ மறுபடியும் நம்முடைய மூல வசனங்களை வாசிப்போம். Once again let us come to our theme verse. 10:13 வசனம். Verse 10 and 13. என் நேசர் என்னோடே பேசி, என் பிரியமே என் ரூபவதியே எழுந்து வா, அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது, என் பிரியமே என் ரூபவதியே நீ எழுந்து வா. என் பிரியமே அப்படின்னு சொன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். When he says my love, it means I love you much. ரூபவதி என்று சொன்னா நீ ரொம்ப அழகா இருக்கிற. When he says my fair one, it means you are beautiful. நீ எழுந்து வா அப்படின்னு தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல நீ வந்து விடு அப்படின்னு அர்த்தம். In English, it is mentioned, come away. எழுந்து வாக்கும் வந்து விடுக்கும் என்ன வித்தியாசம்?
What is the difference between arise and come and come away? சொல்லுங்க. Can you say? வந்து விடுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? When he says come away, what it means? வந்து விடு அப்படினா என்ன அர்த்தம்? நீ திருப்பி இங்க வராதன்னு அர்த்தம். Does it mean that you should not come here again? It means that. Come away means don't go back there. Come away means you should never return from here. அப்போ வந்து விடு அப்படினு சொன்னா நம்ம கிளம்பலாம். நம்ம போறல ரெண்டு பேரும் போலாம். Come away means let us join hands together and let's go off. அது என்னது? என்னைக்கு ஆண்டவர் சொல்ல போறார் வந்து விடு? When will he say this? Come away. அவருடைய இரண்டாம் வருகையில் சீக்கிரமா சொல்ல போகிறார். He is going to say this very soon in his second coming. ஒரு நாள் பிரேசிங்ல காலையில இங்க நாம் பிரேசிங் பண்ணும்போது ஆண்டவர் இப்படி ஒரு வெளிப்பாடை கொடுத்தார். On the morning when we had a praising here, God gave me a revelation like this. நாங்க பிரேசிங்ல ஒரு 10 பேர் தான் இருப்போம். During the praising we will be around 10 people here. ஆனா இயேசு நம் மத்தியில இருக்கிறார். But Jesus is in our midst. இப்போ நாம காண முடியாத இயேசுவை ஸ்தோத்திரம் 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 பண்ணிட்டு இருக்கோம். We are praising the Jesus whom we cannot see with our naked eyes. திடீர்னு ஒரு நாள் suddenly இந்த காண முடியாத இயேசு நம் மத்தியில் ஒரு செகண்ட் வெளி அந்த மண்டலத்திலிருந்து நம்முடைய மண்டலத்துக்கு வந்துருவார். This invisible Jesus from his dimension will come into our dimension just for a second. ஒரு செகண்ட் அவ்வளவுதான். Just for a second. இப்போ நம்ம மத்தியில தான் இருக்கிறார் ஆனா வேற மண்டலத்தில் இருக்கிறார். Now he is in our midst but he is in a different dimension. ஆனால் ஒரு இமை பொழுது அவர் நம்ம மண்டலத்துக்கு வந்து வந்துவிடுன்னு சொல்லி அந்த மண்டலத்துக்குள்ள அவர் போயிடுவார் நாமும் போயிடுவோம். In a moment he will appear in our dimension. He will say come away and he will take us into his dimension within a moment. கண்களை மூடுவோமாக. Let's close our eyes. சீக்கிரமா அப்படி வந்துவிடு என்கிற சத்தம் கேட்கப்பட போகிறது. Very soon we are going to listen to the word come away. அதற்கு நாம் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோமா? Are we preparing ourselves for that? பாருங்க இயேசு இருந்த அந்த நாட்கள சிலர் வந்து அப்பத்துக்காக இயேசுவை பின்பற்றினார்கள். Just consider in those days when Jesus was on this earth they followed him for bread. Hey, நம்மெல்லாம் போலாம் Jesus கிட்ட போலாம் ஃப்ரீயா பிரெட் கொடுப்பாரு. Let us all go to Jesus because he's going to give free food for us. மேஜிக் பண்ணி அவர் அப்பத்தை பெருக பண்ணி நம்ம ஃப்ரீயா சாப்பிட்டுட்டு போலாம். He is going to perform some magic and he is going to give free food. Let us have that. சிலர் வந்து அற்புதங்களை காணும்படியாக பெரும்படியாக போனார்கள். Some people in order to see and get relief through miracles followed him. ஆனால் சிலரோ அவருடைய வசனத்தை கேட்க வந்தார்கள். But few people they came to listen to his words. நாம் எதற்காக வந்திருக்கிறோம்? Why are we come here? இயேசு பேசிக்கொண்டிருக்கிற அந்த வார்த்தைகள் நம்முடைய மனதில் இருதயத்தில் ஏறிக்கொண்டிருக்கிறதா? Are the words being spoken by Jesus getting into our mind and heart? அவருடைய பாடுகளுக்குள் நாம் தங்கிக் கொண்டிருக்கிறோமா? Are we abiding in his suffering? ஒவ்வொரு நாளும் சிலுவையை தியானிக்கிறோமா? Are we meditating the cross of Calvary each day? இல்லை என்றால் அவருடைய பாடுகளே மரணத்தை மறந்து விட்டு நம்முடைய இன்பங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோமா? Contrary, have we forgotten his suffering and his on the cross of Calvary? Are we going into our own pleasures? சிலருடைய குறிக்கோள் என்ன தெரியுமா? Do you know the purpose of some people? ஜாலியா இருக்கணும். I should be happy. எதிலே என் லைஃப்ல யாரும் தலையிட கூடாது. நான் சந்தோஷமா இருக்கணும். No one should interfere in my life. I should remain happy all the time. ஆஸ்கர் வைல்ட் அப்படினு சொல்லி ஒரு ஆள் இருந்தார். இங்கிலீஷ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு தெரியும் ஆஸ்கர் வைல்ட். There was a man called Oscar Wilde. அவர் வந்து அவருடைய கொள்கை அதுதான். நான் என் லைஃப்ல யாரும் தலையிட கூடாது. நான் எப்படியெல்லாம் உலகத்தை அனுபவிக்கணுமோ அனுபவிக்கணும். It is his philosophy that I should enjoy my life as I want and no one should interfere. எல்லாத்தையும் செஞ்சுட்டு முடிச்சிட்டார். He did everything. ஆனா சாகும்போது மெண்டல் ஹாஸ்பிடல்ல செத்தார். But when he died as a mad or lunatic in a mental hospital. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது சுகபோகமாய் வாழுகிறவள் இங்கிலீஷ்ல she that liveth in pleasure இன்பத்தைக்கு பின்னாடியே போய் கொண்டிருக்கிறவர்கள் உயிரோடு செத்தவள். It is mentioned in Bible she that liveth in pleasure is dead when he is yet alive. உன்னுடைய இன்பம் நிரந்தர துக்கமும் பற்கடிப்புமாய் மாறுவதற்கு முன்பாக இன்றைக்கு அந்த பிளவுண்ட கண்மலைக்குள் பிரவேசிக்க தீர்மானிப்போமாக. Before our joy becomes a biting and gnashing of teeth, let us enter into this cleft of the rock. கண்களை மூடி அந்த சிலுவைக்கு மறுபடியும் நாம் வருவோமாக. Closing our eyes, let us come again to the cross of Calvary. அதற்குள்ள நான் ஆண்டவருடைய பாடுகளுக்குள் போகவன் பாடுகளுக்குள் தங்குவோமாக. Not just going through the suffering, let us abide in his suffering. அவருடைய பாடுகளை தியானிக்கிறவர்களுக்கு டிவி பார்க்கவும் சினிமாவும் பார்க்கவும் ஊர் சுத்தவும் நம் மனசு வருமா?
Will people who meditate on the cross of Calvary, will they like to watch television? Will they like to roam about? Andha kanmalaikkul thangugira puravukku indha ulagam inbamai theriyadhu. Avaludaiya kangal maruvam adaindirukkirathu. For the dove which is in the cleft of the rock, the world will not be of pleasure because her eyes are being covered. Nesarudaiya alagai paarthu palagina avalukku indha ulagam irunda aruvarupana maayana vanjikkira ulagamaga maari. For the dove which has seen the beauty of her beloved, this world will be full of darkness. Indha pura veliye vanda, if the dove comes out, Yesuvai marandu vittal, if it forgets Jesus, indha ulaga romba bright ah irukum. This world will become bright. Na kootam mudinja odane velila ponom plan oda pogom. After meeting gets over, we will go out with a plan. Yesu venda onnu venda meeting mudinja enak vera yaro wait pandranga na anga dhan poporen. I don't need Jesus, I don't need his words, someone else is waiting. Once the meeting gets over, enne sandosha paduthukiradhu Yesu alla enakkendru oru draatcharasam undu. It is not Jesus who's making me happy. I have a wine for me. வஞ்சிக்கப்பட வேண்டாம். Do not be deceived. ஒரு 5 நிமிடம் முழங்காலில் நிற்போமா? For 5 minutes let us be on our knees. கர்த்தனம் எல்லாரே மாற்ற வேண்டும். The Lord should change us all. சீக்கிரமா ஒரு சத்தம் கேட்கப்பட போகிறது. Very soon we are going to share a voice. நம் இயேசு ஒரு இமைபொழுது வெளிப்பட போகிறார். For a moment Jesus is going to appear. என் புறாவே, my dove, என் பிரியமே, my love, என் ரூபவதியே, my fair one, நீ இப்பொழுது ரொம்ப அழகாய் இருக்கிறாய். You are looking very beautiful. நீ கிளம்பு, நீ வா இந்த உலகத்தில் நீ இருக்க வேண்டாம், நாம் போகலாம், வந்து விடு. It's enough being in this world, come away, come with me. அன்றைக்கு தயவு செய்து சொல்லுகிறேன், இங்கே வந்திருக்கிறவர்கள் நாம் யாரும் கைவிடப்பட கூடாது. I humbly request, I beseech that none of us who have come here should be left behind. அவருடைய அன்பினால் நிரம்பி நிரம்பி அவருடைய பாடுகளுக்குள் இருந்து இருந்து மறுபம் அடைந்து அவர் வெளிப்படும் போது பறந்து போவோமாக. Being filled with his love more and more, abiding in his suffering, when he comes let us depart with him. நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். We are all going to pray. எதற்காக தெரியுமா? Do you know why? ஆண்டவரே, நான் உமக்குள்ளேயே தங்கி இருக்க வேண்டும். Oh Lord, I want to abide in you forever. என்னுடைய பாடுகளையே என்னுடைய தியானமாய் இருக்கட்டும். Let your suffering be my meditation forever. என்னுடைய மனசெல்லாம் எப்பொழுதும் கல்வாரிக்கு முன்பாக தொங்கிக்கொண்டிருக்கிறதான அந்த இடத்தில் இருக்கட்டும். My mind should always be found on the cross of Calvary where you are hanging. அந்த மனவாட்டிக்கேற்ற அன்பை எனக்கு தாரும். Give me that love according to the qualification of ஜெபிக்க ஆரம்பிப்போமா? Let's start praying. சத்தத்தை உயர்த்தி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிப்போமாக. Lifting up a voice from the depth of our heart, let's start praying. நாம் ஜெபிக்கிற விதத்தில் இயேசு நம்மை பார்த்து திருப்பி ஜெபம்னு, உன் குரலை நான் கேட்கட்டும், உன் முகத்தை காட்டு என்று அவர் சொல்லுவாராக. The way we pray, Jesus should turn back to us and say, show me your face, let me hear your voice. அந்த கடமை ஜெபம் செத்து போகட்டும். அந்த கடமை கடமை ஜெபம், that the traditional prayer, let it come to a death. அந்த செத்த ஜெபம் நீங்க போகட்டும். That deadly prayer be put off. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தினால் ஈர்க்கப்படுவாராக. Let the Lord be pulled by our prayer. இருதயம் உடைந்து ஜெபிப்போமாக. With a broken heart let's pray. அந்த இருதயம் உடையும் போது அந்த பாவமும் உடையட்டும். When the heart is broken, let the sin be also broken. இயேசுன் முகம் நம் பக்கமாய் திரும்பட்டும். Let the face of Jesus be turned towards us. நம்மை பார்த்து என் பிரியமே என்று அவர் கூப்பிடட்டும். Looking at us, let him say, my love. என் உத்தமியே, என் புறாவே, என் ரூபவதியே என்று அவர் சொல்லட்டும். Let him say, my fair one, my dove, my undefiled. அவர் கிட்ட வரட்டும். Let him come near to us. சீக்கிரமே அவர் மகிமையில் வெளிப்பட போகிறார். Very soon he is going to appear in his glory. அவர் வெளிப்படும் போது சில அவர் கூட்டிக் கொண்டு போக போகிறார். When he shall appear, he will gather some people with him. கண்ணீரோடு விதைத்தவர்கள் கம்பீரமாய் அறுக்க போகிறார்கள். Those who sow in tears will reap in joy. இருதயம் உடைந்தவர்களுடைய இருதயம் சேர்க்கப்பட போகிறது. The broken heart of many shall be gathered together. அந்த விடுப்பில் தங்குவதற்கு தங்கும் பொழுது, இயேசு வரும் பொழுது அவர் உன் இருதயத்தில் தங்க போகிறார். Those who abide in the cleft of the rock, he is going to give his new heart. ஒரு நிமிடம் சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுமா? One minute, let us lift our voice and pray. கை விடப்பட கூடாது என்று நினைக்கிறவர்கள் சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்போமா? Those who consider that I should not left behind, lift up your voice and pray. உன்னையும் உன் மனவாளனையும் யாரும் பிரிக்க கூடாது. No one shall separate you and your bride. உன்னையும் மனவாளனையும் ஒன்றும் பிரிக்க கூடாது. Nothing shall separate you and Christ. வா என்று அழைக்கிற அந்த நாளில் நான் மறைந்து போக வேண்டும். When he calls, come away, we should also disappear with him. அப்பா அப்பா, ஏசப்பா, நீரே
எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை இந்த நேரத்தில் சுத்திகரியும் ஆண்டவரே. அந்த புறாவை போல உம்முடைய பாடுகளுக்குள் நாங்கள் தங்குகிறதான அந்த பழக்கத்தை தாரும் இயேசுவே. Thank you Lord, thank you Jesus. புறாவே நீ கண்களை மூடிக்கொண்டு நீ சுற்றி பார். Oh thou closing your eyes, look around. நீ கண்களை உன் மனக்கண்களை திறந்து சுற்றி பார். Open the eyes of your mind and look around. உனக்கு உலகம் தெரியவில்லை. You cannot see the world. அவருடைய பிளக்கப்பட்ட நெஞ்சை நீ கண்டு கொண்டிருக்கிறாய். You can see the divided chest of your Christ. அவருடைய தலையில் இருக்கிற முள்முடியை நீ கண்டு கொண்டிருக்கிறாய். You are seeing the crown of thorns upon his head. சுற்றி பார்த்தால் எல்லாம் சிவப்பாய் இருக்கிறது. Whatever you see around looks red. உன் பரிசுத்தத்திற்காக சிந்தப்பட்ட It is the blood shed for your holiness. உன்னை மனவாட்டியாக மாற்றும்படியாக சிந்தப்பட்ட இரத்தம். That you may be transformed as his bride, the blood which is shed. உன்னை அவரே போல் மாற்றி உட்கார் அவரோடு கூட உட்கார வைக்கும்படியாக பிளக்கப்பட்ட அவருடைய இருதயம். It is the heart which was divided that you may sit along with him in his throne. ஒரு டாக்டர் இப்படி சொன்னார். A doctor said like this. அவர் எழுதினதை நான் வாசித்தேன். I read what he wrote. இயேசு மரித்தது அவர் அடி வாங்குனதனால இல்லையா? இல்லையா? இயேசு மரித்தது அடி வாங்கி மரிக்கவில்லையாம். Jesus did he not die because he was smitten? அங்கே குத்தி இங்கே குத்தி தலையில அடிச்சு கையில அடிச்சு கால் அடிச்சு அவர் சாகவில்லையாம். Did he not die because he was smote on his head, in his rib and everywhere on his body? இருதயம் வெடித்ததாம். His heart He died after explosion of his heart. அந்த கடைசி நிமிஷத்தில் உன்னையும் என்னையும் அவர் நினைத்து அவர் அன்பு தாங்க முடியாமல் அந்த அன்பு இருதயத்தை வெடிக்க வைத்தது. In the last moment when he was on the cross of Calvary, but being overwhelmed with the love upon you, his heart exploded. Let us look upon him and shall be enlightened. அந்த பாவத்தினால் கறைப்பட்ட மனசு அந்த இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படட்டும். The mind which has been corrupted by that sin, let it be cleansed by the blood of Jesus. ஆண்டவர் நம்முடைய மனதில் மறுரூபத்தின் வேலையை செய்து கொண்டிருக்கிறார். The Lord is performing a work of transformation in our mind. உன்னை சுற்றி அந்த இரத்தம் இருந்தால் எந்த பாவம் உன்னை தொட வரும்? When his blood is surrounding you, no sin can touch you. அந்த வெடிப்புக்குள் எந்த பிசாசு உள்ள வர முடியும்? No Satan can enter inside the cleft. நீ மகிமை அடைந்து மறுரூபம் அடைய போகிறாய். You shall go from glory to glory and be transformed. பரிசுத்தத்திற்கு வளர்ந்து அவருக்கொப்பானவராக மாற போகிறாய். You shall go from holiness to holiness and be like him. கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். The spirit of God is moving in our midst. அவருடைய பாடுகளை தியானிக்கும் பொழுது அவருடைய பாடுகளில் இருக்கிற வல்லமை உன்னை தொட போகிறது. When you meditate on the suffering of his Christ, that power shall touch you. கரா சந்தரம் கஸ்பரா மங்கதினகரா ஷமகரமானியதுடா ஓரிய சக்தலங்கரமானியா ஓரிய சக்கரமானியா. இந்த புறாவின் மேல் ஒரு அபிஷேகம் இறங்கி வர போகிறது. An anointing is going to descend upon this dove. இந்த புறாவுக்கு சுய பலன் இல்லை. This dove has no scent of its own. இந்த புறாவுக்கு பாவத்தை எதிர்க்க சக்தி இல்லை. This dove doesn't have strength to resist the sin. ஆனால் இயேசுவின் இரத்தம் இந்த புறாவை சுற்றி இருக்கிறது. But the blood of Jesus has encompassed this dove. அதுடைய ஆவியானவர் இந்த புறாவை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். The spirit of God is filling this dove. இந்த புறாவை கர்த்தர் ரூபவதியாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். And he is changing this dove as a fair one. And he is transforming his dove to a beautiful one. With the anointing God is giving, let us be filled in spirit and speak in tongues. The Lord is performing a work of sanctification. For 5 minutes let the spirit encompass us. பாஷைகளை பேசிக்கொண்டே இருங்கள். Keep speaking in tongues. ஊழியர்களாகிய நாங்கள் மெதுவாக ஒரு சிறிய சரணத்தை பாட போகிறோம். We servants of God, we are going to slowly sing a stanza. இந்த சரணத்தை பாடும் பொழுது கர்த்தர் ஒரு மறுரூபத்தின் வேலையை செய்து கொண்டிருப்பார். When we will sing this song, God will perform a work of transformation in you. பாவத்திற்கும் நமக்கும் இடையில் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. There is a battle
battle being conducted between us and our sin. பாவத்தை விரட்டக்கூடிய இயேசுவின் சக்தி நம்மத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. The power of Jesus is working in our midst in order for us to cast away shackles. அநேகரை தீட்டுப்படுத்துகிற வேசித்தனத்தின் ஆவி நிர்மூலமாக போகிறது. And that is the spirit of defiling and the spirit of lust which is defiling many shall be put off. கழுகை போன்ற கண்கள் உடையவர் நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். The Lord who has the eyes of an eagle is moving in the midst of us. உன்னை தூரத்தில் பார்த்துவிட்டு அவர் இழுத்துக் கொண்டார். And from looking from afar off he has pulled you to him. தள்ளமாட்டார், அவர் சேர்த்துக் கொள்ள போகிறார். He shall not cast you away, rather gather you to him. புறாவே நீ அந்நிய பாஷை பேசு. Oh thou speak in tongues. புறாவே இரத்தத்தினால் கழுவப்படு. Oh thou be cleansed by his. புறாவே நீ அழகாக்கப்படுவாயாக. Oh thou be become a fair one. என்னையும் தம்மை போல மாற்றும் நீ மாமேசத்தை. என்னையும் தம்மை போல உள்ளம் கரிந்து நான் என்னும் புகழ் நீடுவே. உள்ளம் கரிந்து நான் என்றும் புகழ் நீடுவே. என்னையும் தன்னை போல மாற்றும் மானேசத்தை. நான் விசுவாச கண்களினால் ஒரு தரிசனத்தை கண்டு கொண்டிருக்கிறேன். By the eyes of faith I am seeing a vision. சிலரை சிலருடைய பிடரிய கழுத்தை சில தீய சக்திகள் பல்ல வைத்து இறுக பிடித்துக் கொண்டிருக்கிறது. Some evil spirits are biting the necks of some people. அது இரத்தத்தை குடிக்க ஆரம்பித்து விட்டது. It has started drinking their blood. ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை அனுப்புகிறார். But for such people the Lord is sending a word. நீங்கள் விசுவாசமா இந்த வார்த்தை கேட்டு களி கூறுங்கள். If you are a believer, listen to these words and rejoice. உங்களையும் உன் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கொலை செய்ய வந்த அந்த ஆவிகளுக்கு விரோதமாக கர்த்தர் அனுப்புகிற வார்த்தை. Those evil spirits which came against you and the family to murder you, the word of God is coming like this. கண்களை மூடி இந்த வசனத்தை வாசிக்க கேளுங்கள். Keeping your eyes closed, listen to this word. 124th சங்கீதம். Psalms 129. உன்னை பிடித்ததானா வல்லமை, உன்னை விட்டு போக கூடியதானா வார்த்தை வந்து விட்டது. The word in order for the evil spirit to depart from you which is holding your neck. சாதாரணமா அது உன்னை விடவே விடாது. அதை விட்டு எஸ்கேப் ஆக முடியாது. It will not leave you so easily. It is difficult to escape from his clutches. ஆனால் நான் தரிசனத்தில் கண்டு கொண்டிருக்கிற அது உன்னை விட்டு போக போகிறது. But I am seeing in a vision that it shall surely leave you. உங்களை நோக்கி வருகிற வார்த்தை கேளுங்கள். Listen to the word which is coming to you. 7th வசனம். Verse 7. வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்பிற்று, கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். சகரபனாய சங்குடா திரமா கரமா சத்தியா கரமா ராவஸ்தங்கரமா. என்னையும் தம்மை போல மாற்றுமே மானேசத்தை. என்னையும் தம்மை போல மாற்றுமே மானேசத்தை. எண்ணிய உள்ளம் கரிந்தேனா என்றும் புகழ் நீடுவே. எண்ணிய உள்ளம் கரிந்தேனா என்றும் புகழ் நீடுவே. ஜீவன் வந்து கொண்டிருக்கிறது. இஸ் காமன். நீ ஜீவன் அற்றவனாய் இருந்தாய். யூ ஆர் லைஃப்லெஸ்.
உன் சத்துரு உன் இரத்தத்தை குடிக்கும் வரைக்கும் ஜீவன் அற்றவனாய் இருந்தான். Your adversary was sucking off all your blood and you were lifeless. நீ சாகவில்லை, அது உன்னை விட்டு போய் கொண்டிருக்கிறது. You never died but it that evil spirit is leaving you. நீ தப்பினது மாத்திரமல்ல. Not that just you escaped. சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உன் காலின் கீழ் நசுக்குவாராக. May the God of all peace crush Satan under your foot. உன்னை பிடித்த உன் கழுத்தின் இரத்தத்தை குடித்த அந்த மிருகம் இந்த பூமியில் சேர்ந்த எந்த வகை அல்ல. That beast which was clinging to your neck, sucking off all your blood, doesn't belong to any beast family on this earth. பயங்கரமான தோற்றமுடையது. It is of a terrible countenance. நீ இப்படியே போயிருந்தால் ஒரு நாள் நீ அதை நேராக சந்தித்திருப்பாய். If it have gone like this, one day you would have met it directly. நீ பாதாளத்தில் அதை பார்த்திருப்பாய். You would have seen it in hell. அது உன்னை பார்த்து சிரித்திருக்கும். It would have laughed at you. அந்த சிரிப்பில் உனக்கு மயக்கம் வந்திருக்கும், ஆனால் நீ சாக முடியாது. By that laughter you would have fainted but you cannot die. பயமும் திகிலும் வரும், நீ ஓட முடியாது. Fear and trembling will come but you cannot run away. ஆனால் இன்றைக்கு நீ அதிலிருந்து தப்பிவிட்டாய். But today you have escaped from it. நீ அதை பார்க்க போகிறதல்ல, உன் நேசரை நீ பார்க்க போகிறாய். You are not going to see that beast, rather you are என் புறாவே நீ வந்து விடு என்கிற சத்தத்தை நீ கேட்க போகிறாய். You are going to listen to the voice which says, my dove, come away. ரமௌஷமகரமானியதுரே, ஓ ரமௌஷமகரமானியதுரே. Thank you Lord, thank you Jesus, thank you Lord, thank you Jesus, thank you Lord, thank you Jesus. Oh ramau shabakaramani athure, thank you Jesus, thank you Lord, thank you Jesus. மனவளனேயும் முகம் காணும் நாளு ஆயன்ன இன்பமே மகாபேரின்பமே. மனவளனேயும் முகம் காணும் நாளு ஆயன்ன இன்பமே மகாபேரின்பமே. தேவனே தேவனே உம்மை நம்பினோ மாண்டதில்லை. தேவனே உம்மை நம்பினோ மாண்டதில்லை. உன் வார்த்தைகள் ஜீவனும் பலனானவை. தேவனே உம்மை நம்பினோ மாண்டதில்லை. தேவனே உம்மை நம்பினோ மாண்டதில்லை. தேவனே உம்மை நம்பினோ மாண்டதில்லை. தேவனே உம்மை நம்பினோ மாண்டதில்லை. தேவனே உதாரமாய் சபகரம் ஓரிய சங்கரமானதுரே உம்மை நம்பினோ. உன் அந்நிய பாஷன் சத்தத்தை கேட்டு அந்த மிருகம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. Hearing your unknown tongue, that beast is fleeing away. பேச பேச வேகம் கூடிக்கொண்டே இருக்கிறது. When you keep speaking, it is speaking. ஆரிய சங்கரமானியாசுரோ உன் பட்சத்தில் இருக்கிறவர் பெரியவர். He who is on your side is greater. உனக்காக வழக்காடுகிறவர் பெரியவர். He who is striving for you is greater. உன் வழிகள் ஆராய்ந்து முடியாதவை. உன் வார்த்தைகள் ஜீவனும் பலனானவை. உன் வழிகள் ஆராய்ந்து முடியாதவை. உன் வார்த்தைகள் ஜீவனும் பலனானவை. தேவனே உம்மை நம்பினோ மாண்டதில்லை. தேவனே உம்மை நம்பினோ மாண்டதில்லை. தேவனே உம்மை நம்பினோ மாண்டதில்லை. தேவனே உம்மை நம்பினோ. இளமங்கஷமகரமானதுரே, கரமானதுரே,
மாண்டதில்லை Thank you Lord Thank you Jesus திடமங்கரா விஷபங்கரா மானாதுரா கர்த்தருடைய சமூகத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் 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 நம்முடைய முழு கூட்டத்தை கர்த்தர் பொறுப்படுத்தார் அதற்காக ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் 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 அவர் பேசின வார்த்தைகளுக்காக அவரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் 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 சண்டே ஸ்கூல் எக்ஸாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் 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 சிலர் விபத்துக்குட்பட்டு சிலருக்கு எலும்பு முறிவு வந்திருக்கிறது சிலர் வியாதியா இருக்கிறார்கள் எல்லாருக்கும் கர்த்தர் தெய்வீக சுகத்தை கட்டளையிட வேண்டும் அதற்காக ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் 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 எல்லா துதிகன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் 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 சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம் அல்லேலூயா ஜெபம் அன்பின் பிதாவே நல்லவேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் இந்த பரிசுத்த ஆராதனையை ஆவியானவர் முற்றிலுமாய் பொறுப்படுத்தி தந்தீர் அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் இந்த பரிசுத்த ஓய்வினாலே ஆண்டவரே ஒரு கூட்ட பரிசுத்த ஜனங்களை கொண்டு வந்து ஆண்டவரே சுவாமி சிறுமந்தையே பயப்படாதே என்று சொன்னது போல ஆண்டவரே சிறுமந்தையாக மண்டையில் சேர்ந்தோம் நீர் ஆண்டவரே எங்களை பயம் திகழலாக மாற்றி ஆண்டவரே ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடவும் ஆவியானோடைய சமூகத்தை நாங்கள் திட்டவட்டமாய் உணர்வோம் இந்த ஆராதனையை நீரை பொருட்படுத்தியதற்காக நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த ஆராதனையில் தொடக்க பகுதிகளில் பாடின பாடல்களை கத்த நீர் ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே ஆவியின் நிறைவை எங்களுக்கு தந்தீர் அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் நாங்கள் ஆவியில் கழிவுறுகிற ஒரு நிலவரத்தை எங்களுக்கு உருவாக்கி தந்தீர் அதற்காக நன்றியோடுமை துதிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட முழு தேவ ஜனங்களும் நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்தோம் எங்களுக்கு ஆண்டவரே பலமான ஒரு ஆகாரத்தை தாரும் என்று வேண்டிக் கொண்டு வந்தோமே எங்களுடைய சத்தத்தை கேட்டீரே எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டீரே எங்களுடைய ஜனங்களுக்கு ஏற்ற ஒரு ஆகாரத்தை இந்த காலை வேளை தந்தீரே அதற்காக நன்றியோடுமே துதிக்கிறோம் ஆண்டவரே நீர் ஆண்டவரே பேசினீர் என்கிறான வார்த்தையை நாங்கள் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய ஜீவியத்தை கடைபிடிக்கிறவர்களாய் காணப்பட கத்த கிருபை தரும்படியாய் வேண்டுகிறோம் ஆண்டவராக இயேசு மூன்று கூட்டத்தாரோடு கூட எப்படி ஆண்டவரே சுவாமி நீர் அவர்களோடு இடப்பட்டி என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை தந்தீர் அதற்காக நன்றியோடுமே துதிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே பாம்பின் வழியை அறிய முடியாத ஆண்டவரே ஆனால் ஆண்டவரே சுவாமி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆண்டவரே இந்த நாட்கள் ஆண்டவரே பாவத்தில் இந்த உலகத்தில் நாங்கள் ஜீவித்தாலும் பாவம் உலகத்தில் நாங்கள் ஜீவித்தாலும் பாவம் எங்களை தொடாதபடி பாவம் எங்களை மேற்கொள்ளாதபடி பாவத்தை ஆண்டவரை அடிக்கக்கூடிய பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அதிகாரத்தை தந்திரதற்காக சோத்திரம் ஆண்டவரே இந்த நாட்கள முழு ஆண்டவரே சபையாருக்குள்ளையோ நாங்கள் ஆண்டவரே பாவத்தில் ஜீவித்தாலும் பாவ உலகத்தில் இருந்தாலும் பாவத்தை அரட்டி கூட அதை விரட்டி தள்ளக்கூடிய ஒரு அதிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிற எங்கள் நிச்சயத்தோடு கூட இந்த நாட்கள் ஆண்டவரே ஜீவிக்க எங்க கிருபை தரும்படி ஆயமடித்து வேண்டுகிறோம் சுவாமி ஆண்டவரே கழுகின் வழியை ஆண்டவரே அறிய முடியாத கழுகு ஆண்டவரே உன்னதத்தில் பறந்தாலும் தன்னுடைய இறையை ஆண்டவரே தேடுவது போல தூர தரிசனம் அதுக்கு இருப்பது போல ஆண்டவரே எங்களுடைய ஜீவியத்தில் நாங்கள் ஒரு தூர தரிசனம் உள்ளவர்களாய் இறையை ஆண்டவரே நாடியால் தேடுவது போல தூரத்திலிருந்தாலும் இறையை தேடுவது போல ஆண்டவரே எங்களுடைய ஜீவியத்தில் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே இறைகளை தேடுகிறவர்களாய் இறைக்காக நாங்கள் காத்திருக்கிறவர்களாய் இறையை பிடிக்கிறவர்களாய் அனைத்து ஆத்துமாக்களுக்கு நாங்கள் போஜனம் உள்ளவர்களாய் காணப்பட கிருபை தரும்படியாய் முடித்து வேண்டுகிறோம் பாவியான ஸ்திரியை நீர் மன்னித்தீர் ஆண்டவரே இனி
பாவம் செய்யாதே என்று சொன்னீரே ஆண்டவரே இப்படிப்பட்டதான ஆண்டவரே மனுஷரோடு நாங்கள் பழக வேண்டிய சூழ்நிலை வரும் வந்திருக்கும் ஆனாலும் ஆண்டவரே அவர்கள் மத்தியில் நாங்கள் சத்தியத்தை சொல்லி அவர்களையும் ஆண்டவரே உம்முடைய பக்கமாய் கிறிஸ்துவின் பக்கமாய் சேர்த்துக் கொள்ளுகிற ஒரு தேவ ஜனங்களாய் நாங்கள் காணப்பட கர்த்தர் காலையில் எங்களோடு பேசினீர்களுக்கா சோத்திரம் கல்மலையில் வெடிப்பிருக்கு என் புறாவே என்று எங்களோடு இடப்பட்டீரே அதுக்கா சோத்திரமா ஆண்டவரே பார்த்து நீ என்னிடமா வா என்று அழைக்கிற ஒரு நாள் வரப்போகிறது அந்த நாளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவராக இயேசு மனவாளனாய் கிறிஸ்து எங்களை அழைத்து கொண்டு போகும்படியாக வரப்போகிறீர் அந்த நாளில் ஆண்டவரே அழகுடையவர்களாய் இருந்து உம்மை சந்திக்க முழு சுவாமியை தகுதி படுத்தும் தாழ்த்தி கரத்தில் ஒப்படைக்கிறோம் வசனத்தை உட்கொண்டு கொள்வோம் இந்த வசனம் எங்களுக்குள் கிரியை செய்யட்டும் நடைமுறையில் எங்கள் ஜீவியத்தை அழகுள்ளவர்களாய் மாற்றட்டும் இயேசு நாமத்தை கேட்கிறோம் பிதாவே ஆமென் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் காவலும் நம்மோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவர் மட்டும் இருப்பதாக அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா